குழந்தைகளுக்கு வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க ஆசைப்பட்ட சாமி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யும் போது அந்த குழந்தை தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம். மற்ற விஷயங்கள் நம்ம பிடித்த விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கும் போது அவங்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படின்றது பெற்றோர்கள் ஒவ்வொரு கண்டிப்பாக கவனிக்கணும். அது மாதிரி அந்த குழந்தைங்ககிட்ட அவள் வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய குழந்தைங்கிறதுக்காக, அதுக்காக 4 வயசு குழந்தைகளையும் 3 வயசு குழந்தைங்களையும் நான் சொல்லலை, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்ககிட்ட உனக்கு எதிராக ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த குழந்தைங்க எப்படி நடந்துக்கணுன்ற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை நோ சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நோன்றத சொல்லி தான் கொடுக்கணும். எப்படி ஒரு தீ போனால் தீ கையை சுடும், கரண்ட் கிட்டே போனோம்னா ஷாக் அடிக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி, அது வந்து உடலுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம். இது அதை விட பெரிய விஷயம், மனசுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்முறைன்றது அந்த குழந்தைங்க நம்ம வெளி காயத்தை வந்து காயமாக நம்ம சொல்லலாம், ஆனால் உள்ளே ஏற்படக்கூடிய காயம் அது வளர்ந்து ஆழ கற்பக வருஷம் மாதிரி பெருசாக ஆழ மரம் மாதிரி வளர்ந்து அவளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த ஆனால் அந்த உள்காயம் வந்து வெளியே தெரிகிறது இல்லை. ஸோ அந்த குழந்தைங்களை அதை தன்னை காப்பாற்றிக்கக்கூடியது, கீழே விழுந்துடாத, அங்கேருந்து விழுந்தால் நம்ம கை உடஞ்சிரும் கால் உடஞ்சிரும் அவனுக்கு அத்தம் வந்துடும் சொல்லக்கூடிய நம்ம வந்து இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த இடத்துல நீ நோ சொல்லணும், உனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து எப்படி நீ தப்பிக்கணும் கத்தணும், நீ வந்து முதல்ல வந்து எங்ககிட்ட வந்து சொல்லணும் உனக்கு எந்த பிரச்சனைனாலும். இது சின்ன லெவலில் இருக்கும் போதே, சிறிதாக இருக்கும் போதே, முளையிலே கிளணுன்ற மாதிரி அவளுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆபத்துனா கூட அதை வந்து பெற்றோர்கள்கிட்டே மனசு விட்டு அந்த குழந்தைங்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களை வச்சுருக்கணும். நீங்களும் அதை காது கொடுத்து கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்பா அம்மாட்ட நம்ம கண்டிப்பாக சொல்லணும், அம்மாட்ட இதனை தனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அம்மாட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாதகம் செய்வோரை கண்டால் மோதி மிதித்து விடுப்பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடுப்பாப்பா அப்படின்னு சொன்ன அளவுக்கு அந்த ரௌத்ரத்தை அந்த குழந்தைங்களுக்கு பழக வைக்கணும். தப்பை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு, இல்லை அந்த சத்தம் போடுற அளவுக்கு, இல்லை அந்த தப்பை வந்து உங்ககிட்ட வந்து முறையிடுற அளவுக்காவது அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த நான் ஏற்கனவே சொன்ன வழக்கில் ஒரு 10th படிக்கிற பையன் LKG படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பாலியல் வன்முறை பண்ணும் போது அந்த குழந்தை அந்த தைரியமாக அந்த ஆசிரியர்கிட்ட அதை சொன்னாங்க. அதுக்காக பெற்றோர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியாது. நடக்க அந்த சூழல் எந்த இடத்துல பள்ளியில் நடந்தனா ஒரு ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், வீட்டில் வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லணும். இந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு பேசிக்காக எதையும் மறைக்காமல் சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கணும். இந்த அந்த குழந்தை வந்து இப்போ ஆசிரியர்கிட்ட சொன்னதுனால அந்த ஆசிரியர் பெற்றோர்கிட்ட சொல்லி அது புகார ஆனதுனால இன்னைக்கு அந்த பையன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது. அந்த பையனுக்கு கிடைச்சக்கூடிய சட்டப்படியான தண்டனையினால இன்னைக்கு மற்ற மாணவர்கள் இது தவறு என தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து மற்ற நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த குழந்தை வந்து தன்னை மட்டும் காப்பாற்றிக்கல, மற்ற குழந்தைகளையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருக்குன்னா அவள் தைரியமாக அவள் ஆசிரியர்கிட்ட அந்த புகாரை சொல்லியிருக்கிறாள். அதுக்கப்புறம் பெற்றோர்கிட்டே ரொம்ப அழகாக சொன்னால், இந்த LKG படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் அவள் கொடுத்த வாக்குமூலத்தில் அவ்வளோ தெளிவாக கிளியராக என்ன நடந்த விஷய சம்பவங்களை அவ்வளோ அழகாக அந்த குழந்தை சொல்லிச்சு. ஸோ இந்த தைரியத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்லணும், குழந்தைங்களுக்கு ரௌத்ரம் பழக்க கற்றுக் கொடுக்கணும்.